சினிமா கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இருட்டில் இருப்போம், வெளிச்சத்துக்கு செய்தியை கொண்டு வருவோம். ஜெயம் ரவியோட நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச படம் தான் தனி ஒருவன். ஜெயம் ரவிக்கு இப்போ முதல் முதலாக 100 கோடி ரூபா வசூல் அடித்த அந்த முதல் படம் அந்த படம் தான் சொன்னால் அது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விடயம் தான். ஸோ ஜெயம் ரவிக்கும் அது ஒரு பிளாக்பாஸ்டர் படம், நம்மளோட அரவிந்த் சாமிக்கும் அது ஒரு பிளாக்பாஸ்டர் படம், அதோட ஜெயம் ரவியோட டைரக்டர் ராஜாக்கும் அது ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று தான். அதில் பார்ட் 2 எடுக்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். இப்போ ஜெயம் ரவி ஒரு எங்களை மணிரத்னம் அவர்கிட்ட அவங்களோட ஷூட் அவங்களோட டைரெக்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்தில் பிஸியாக இருக்கிறனால ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்ரீலங்காவில் அக்டோபர் மாதம். ஸோ அதில் பிஸியாக நிற்கிறனால இந்த படம் அடுத்த வருஷம் தள்ளி போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ராஜா சேரவர்களும் ஒரு படத்தோட மெனக்கட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் சரியாக டைம் வரணும், பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரெண்டு பேர்கிட்ட ஷூட்டிங்கும் ஒரே டைமில் அது அவங்கவுங்க படம் முடிய. ஆனால் எங்கள் அம்மா 2021 பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ தனியர்வன் டூலேயும் ராஜேஸ்வர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகர் தமிழுக்கு இன்வால்வ் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. வில்லன் வில்லன் கோல் சாரி வில்லன் ரோலுக்கு நடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு நடிகரை தான் திரும்ப கம் பேக் பண்ண கொடுக்குற மாதிரி ஒரு நடிகர் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாப்போம் யாரை கொடுக்குறாங்கண்டு. தனியரும் டூவும் ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.